எல்லோருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். இன்று நாம் சேனலில் பார்க்கப் போவது சென்னையிலிருந்து ஒரு நாள் ஆலய தரிசனம். இந்த ஆலய தரிசனத்தை நாங்கள் சென்னையில் உள்ள ஐயப்பன் தாங்கலிருந்து காலை 8 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணிக்கு வீட்டுக்கு வந்து சேர்ந்து விட்டோம். நாங்கள் கண்ட கோயில்கள் மிகவும் பழமையான புராணத்துடன் தொடர்புடைய தனித்துவமான கோயில்களாகும். இதை பற்றிய விவரங்கள் அனைத்தையும் நான் இங்கு வரும் வீடியோக்களில் கொடுத்துள்ளேன். நீங்கள் இதை பார்த்தால் உங்களுக்கே சென்று பார்க்க வேண்டும் என்ற ஆவல் அதிகமாக ஏற்படும். அந்த கோயில்களின் விவரங்கள்: 1 பள்ளிகொண்டேஸ்வரர் சுருட்டப்பள்ளி, 2 வேத நாராயண பெருமாள் கோவில் நாகலாபுரம், 3 வாலீஸ்வரர் காலபைரவ கோயில் ராமகிரி, 4 கல்யாண வெங்கடேஸ்வரர் கோயில் நாராயணவனம், 5 பாலசுப்பிரமணிய கோயில் திருத்தணி. இக்கோயில்களை சென்று பாருங்கள், மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே என்றால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கோயிலின் விவரங்களை பின்வரும் வீடியோவில் கண்டு கழியுங்கள். முதலில் போவது பள்ளிகொண்டேஸ்வரர் கோயில் சுருட்டப்பள்ளி. சென்னையிலிருந்து சுமார் 65 கிலோமீட்டர் தொலைவில் தமிழ்நாடு ஆந்திர எல்லையில் உள்ளது. ஊத்துக்கோட்டையிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சென்னையிலிருந்து 1.5 மணி நேரம் பயண நேரம் ஆகும். இங்கு மூலவர் பள்ளிகொண்டேஸ்வரர் மற்றும் வால்மீகீஸ்வரர், தாயார் மரகதாம்பிகை, எங்குமே காண முடியாத கோலத்தில் சிவன் பள்ளிகொண்ட நிலையில் காணப்படுகிறார். இங்கு அனைத்து தெய்வங்களும் தம்பதி சமேதராக அருள் செய்கின்றனர். குபேரர் சங்கநிதி மற்றும் பதுமநிதியுடன் அருள் செய்கிறார். தட்சிணாமூர்த்தி இத்தலத்தில் தன் மனைவி தாராவுடன் தம்பதி சதேராக அருள் புரிகிறார். பிரதோஷ பூஜை தோன்றுவதற்கு மூல காரணமாக இத்தலம் அமைந்துள்ளது. கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் நண்பகல் 1 மணி வரை, ஈவினிங் 3.5 மணி நேரிலிருந்து 8 மணி வரை திறந்திருக்கும். இங்கே நாங்கள் காலை சிற்றுண்டையே முடித்துவிட்டு அங்கிருந்து சுமார் 14 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நாகலாபுரம் ஊரில் உள்ள வேத நாராயண பெருமாள் கோயிலுக்கு சென்றோம். நாம் காணப்போவது நாகலாபுரத்தில் உள்ள வேத நாராயண பெருமாள் கோயில். பெரிய கோயில் மிகவும் அமைதியான ஊரில் உள்ளது. தச அவதாரத்தின் முதல் அவதாரமான மச்ச அவதாரம், மச்சம் என்பதால் என்றால் மீன் என்ற அர்த்தம், மச்ச அவதார தலமாகும். சுவாமி பெருமா மீனை போல் அமைந்துள்ளார். அசுரர்களிடம் இருந்து வேதங்களை காப்பாற்ற இந்த அவதாரத்தை அவர் எடுத்துள்ளார். கோவில் மிகவும் அழகாக இருக்கிறது. மார்ச் மாதத்தில் 12, 13, 14 தேதிகளில் சூரிய கதிர் முதல் நாள் பாதத்திலும், 2 நாள் மார்பிலும், 3 நாள் பெருமாளின் தலையிலும் மாலை 6 லிருந்து 6.5 மணி வரை படுகிறது. கோயில் மிகவும் பெரிய கோயிலாகும். மிகவும் சுத்தமாக அதை வைத்துள்ளார்கள். கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 5 முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை. நாங்கள் இங்கிருந்து ராமகிரிக்கு சென்றோம். சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் இக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் சிவபெருமானுக்கு முன் நந்திக்கு பதில் ஆஞ்சநேயர் வீற்றிருப்பார். இக்கோயில் உள்ள சிவனை ஆஞ்சநேயர் பிரதிஷ்டை செய்துள்ளார். இங்குள்ள நந்தியில் வாயிலிருந்து நீர் ஊற்று வருவதை பார்ப்பது மிகவும் அழகாக இருக்கும். இது ஒரு தேவார வைப்புத்தலமாகும். இக்கோயில் உள்ள காலபைரவர் சந்தான பிராப்தி பைரவராக அறிவிப்பதால் இவரை வணங்கினால் குழந்தை பாக்கியம் கிட்டும். எனவே தேய்பிற அஷ்டமி அன்று கோயில் மிகவும் விசேஷமாக இருக்கும். இந்த கோவில் சிவனின் முன் ஆஞ்சநேயர் உள்ளதால் பிரதோஷம் நடைபெறுவதில்லை. இக்கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 8 மணி முதல் மண்பகல் 11:45 வரை, மாலை 3 மணி முதல் 5:45 வரை. இங்கிருந்து நாங்கள் நாராயணவனம் சென்றோம். சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் இவ்வூர் உள்ளது. இவ்வூரில் புகழ்பெற்ற கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோவில் உள்ளது. இக்கோவில் கார்வெட்டி நகர் சூரியவம்ச ராஜா ஆண்ட பகுதியாகும். இந்த இடத்தில்தான் திருப்பதி வெங்கடேஸ்வர சுவாமி பத்மாவதி தாயார் திருமணம் செய்து கொண்டார். பத்மாவதி தாயார் ஆகாசராஜாவுக்கு மகளாக பிறந்து நாராயணனை மனம் புரிந்தார். இக்கோவிலில் திருப்பதி தேவஸ்தான நிர்வாகம் செய்கிறது. பத்மாவதி தாயார் தன் திருமணத்திற்காக மாவு அரைத்த பெரிய இயந்திரம் இக்கோவிலில் உள்ளது. இக்கோவில் முழு நேரமும் திறந்திருக்கும். இவ்வூரிலேயே சிவன் கோயிலும் ஒன்று உள்ளது. பட் நாங்கள்
சென்றபோது அது நேரம் கடந்தமையால் மூடியிருந்தது. அதையும் முடிந்தால் நீங்கள் தரிசிக்கலாம். பின்பு அங்கிருந்து திருத்தணி சென்றோம். சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவில் சென்னையை நோக்கி போகும் வழியில் உள்ளது பாலசுப்ரமணிய கோயில். இக்கோயில் முருகனின் அறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீடாகும். சூரபத்ரனை வதைத்து தேவர்களின் துயரம் போக்கி வள்ளியை மணந்து கொள்ள வேடர்களிடம் விளையாட்டாக போர் புரிந்து கோபம் தணிந்து அமர்ந்த தலம் திருத்தணி. மிகவும் பழமையான கோயில். அருணகிரிநாதர் இத்தலத்தை பற்றி பாடியுள்ளார். 1000 ஆண்டுகளுக்கு முன்பே பல்லவ சோழ மன்னர்கள் இத்தலத்தை பராமரித்துள்ளார்கள். வள்ளியை மனம் புரிந்த இடம் இக்கோயில் பெரும்பாலும் திறந்தே இருக்கும். அங்கிருந்து சுமார் 1.5 மணி நேரத்தில் சென்னையை வந்தடைந்தோம். இவ்விடங்களுக்கு செல்ல காரில் செல்வதே சிறந்தது. குழந்தைகளையும் அழைத்து செல்ல ஏற்ற இடம். வழி நெடுக்க மலைகளும் இயற்கையான வயல்வெளிகளும் பார்ப்பதற்கு மிகவும் ரம்மியமாக இருக்கும். மற்றும் காலில் கிளம்பி மதியம் சாப்பிட்டு விட்டு சாயந்தரமே வீட்டுக்கு வந்து விடுவதால் நமக்கு ஓய்வும் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்தி எங்கள் வீடியோவை அப்டேட்டை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.